ஹலோ, ஹாய், வெல்கம். இன்னைக்கு வீடியோ என்னென்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போதே நான் சொன்னேன்ல, தம்பி வந்துட்டு அந்த அதாவது இந்த ஒரு மால்குள்ளே எல்லா பெட் அனிமல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் ஃபிஷிங் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் இறால் வந்து பிடிக்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதில்லை. தம்பி பிடிக்கணும்னு சொன்னாப்புல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், நாங்கள் கடைசியில் எத்தனை பிடிச்சோம் அப்படின்றத நீங்கள் பாருங்க. அதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நிறைய பேர் பிடிச்சாங்க. ஆனால் வந்து நாங்கள் எத்தனை பிடிச்சோம் அப்படின்றத நீங்கள் இப்பயே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது தயவுசெய்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்ன கூத்தெல்லாம் அடித்தோம், அந்த கூத்தில் எத்தனை மீன் சாரி எத்தனை இறால் பிடிச்சோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து எவ்வளோனா மொத்தம் வந்து 4 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. மாஸ்க் அவுத்தா தானே அட்லீஸ்ட் வீடியோக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ண சொன்னேன். நான் அதாவது இங்கே பாருங்களேன் லைட்டு, அது வந்து கரெக்டாக பிடிக்குதா, அவர் தூக்குற நேரத்துக்கு கரெக்டாக ட்ராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தாப்புல அவர் வந்து அப்புறமும் வரிசையாக போட்டிருந்தாங்க. அங்கிட்ட எங்கிட்ட இந்த குழந்தைங்க அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தை பிடிக்கும்போது சரி குழந்தை பிடிக்கிறதுனால தான் அது வரமாட்டேங்குது போலன்னு சொல்லிட்டு சரி இவர் ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்தார். ஏற்கனவே அந்த ஃபிஷ்ஷை கேட்டுட்டு இருந்தார். நாங்கள் சொன்னோம் அது வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சுருக்கானுங்கடா, அது வந்து கிழிஞ்சு போயிடும், ஸோ வந்து அது வேண்டாம், சரி வேணாம் இது வேணாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய யாராலும் அதை பிடிச்சி பிடிச்சி மேலே வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ரை பண்ணோம். இதை வந்து 4 மினிட்ஸ்க்கு வந்து 40 பார்ட்ஸ், 40 பார்ட்ஸ்னால் எப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 100 ரூபா. ஸோ வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே வந்து கேட்டுட்டு இருந்தாப்புல அவர் சரி ஓகே கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ட்ரை பண்ணு சொல்லிட்டு அதான் 4 மினிட்ஸ் டைம் இருக்கே எத்தனையோ பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இந்த இங்கே கப்பெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கப்பெலாம் எப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு அதில் கீழே வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை எடுத்து போடலாம், ஏன்னா இது வந்து மீன் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஃபிஷிங் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் வந்து இந்த இறால் இந்த இது வந்து யாருமே ஃபிஷிங் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. அவரும் தம்பியும் நிறைய ட்ரை பண்ணாப்புல அப்படியே அங்கிட்டு போய் அதை பிடிக்கும். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அதுக்கு இந்த ஃபிஷ்ஷை போட்டு போட்டு அவங்க இது பண்ணியிருப்பானுங்க போல. அதனால என்னென்னா எல்லாமே டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன். நாங்கள் ஆக்சுவலி அது பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் ஓடிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து நாங்கள் பேசினதெல்லாம் கட் ஆயிருச்சு. அதனால தான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாயிருச்சு. என்னென்னா அங்கே பாருங்களேன் தண்ணி எடுத்ததும் அது அந்த வெறும் கப்பு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த கப்பை உள்ளவே தான் வச்சிருக்கணும். யாராவது ஏன்னா கப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி யாராவது எடுத்துகிட்டு போயிருவாங்கன்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அதில் அப்படியே பிடிச்சிட்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த மீட்டை இதை தான் போட்டிருக்காங்க. இது இந்த இறெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ட்ரெயின் கோர்த்த மாதிரி எல்லாமே ஒரம்போ ஐயோ வரண்டா வரண்டான்ற மாதிரி தள்ளி தள்ளி ஓடிச்சு. நாங்களும் அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவோம், நான் கூட நினச்சேன் சரி ஒருவேளை தம்பி ட்ரை பண்ணுறதுனால தான் முடியல போல், நம்ம போட்டோம்னா உடனே பிடிச்சிடலாம் போலன்னு சொல்லிட்டு இருக்கிறது 4 மினிட்ஸ். அதுலேயும் வந்துட்டு ஒரு 2.5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பக்கத்தில் பிடிச்சவங்களும் ஒன்று என்ன பிடிச்சாங்க சரி ஓகே இந்த டியூப் மேலே இருக்கிறத பிடி அதை பிடி இதை பிடின்னு நாங்களும் சொல்லிட்டே இருந்தோம். அது இது மீட்டை பார்த்த உடனே அப்படியே ரிவர்ஸ் எடுத்துலாம் ஓடுது. எனக்கு ஒரே காமெடியாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி அந்த டைம் பேசினது வந்து ரொம்பவுமே நேச்சுரலாக இருந்துச்சு. பட் வந்து எங்களால் அது இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடிட்டு இருந்ததுனால போட முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் 2-3 ட்ரை பண்ணார், உள்ளவெல்லாம் போக போச்சு. சரி ஃபைனலாக சரி நம்ம தான் நம்ம வாங்கியாவது அப்படியே பிடிச்சி இது பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஒரு கனவில் தம்பி ப்ளீஸ் கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சரி பரவாயில்ல இவ்வளோ நேரம் நம்ம பிடிச்சோமே ஒருவேளை நம்ம அம்மா பிடிச்சிருவாளோ நம்பி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் அவர் வந்து அவரே இந்தம்மா நீ பிடிமா அப்படின்னார். நான் அப்போ என்னடா நம்ம பிள்ளை இவ்வளோ ஆசையாக கொடுக்குதேன்னு சொல்லிட்டு அம்மா பிடிக்க ட்ரை பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஓ யார் கொடுத்தாலும் அது டேக் டைவர்ஷன் பண்ணி தான் போகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கும், எல்லாமே எல்லா கியர்லேயும் போகுது அது. கடைசியில் பார்த்தா அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சுங்க, தயவுசெய்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி நான் வாங்கி ஒரு 2 செகண்டில் கூட அதை பொண்ணு வந்து வாங்கிட்டு போச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சிரி படக்க முடியல. அதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. சரியான பல்பு எனக்கு தான். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.